நம்மளோட உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் எப்போதுமே இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எப்போதுமே நம்மளோட உடம்பு வந்து சூடாகத்தான் இருக்கும். இந்த உடம்போட சூட்டோட அளவு அதிகமாகும் போதோ குறையும் போதோ நமது உடம்புல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பலருக்குமே கோடைக்காலங்களில் தான் வந்து உடல் சூடு வந்து அதிகரிக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம்தான். இந்த உடலோட உஷ்ணத்தை குறைச்சி உடல் சூட்டை வந்து சரியான அளவில் வைத்திருக்க சித்த மருத்துவம் கூறும் ஒரு சில குறிப்புகளை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அப்டேட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பு ஒன்று, வெந்தயம் வந்து உடல் சூட்டை குறைக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு சீக்கிரமாகவே குறையும். குறிப்பு இரண்டு, வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதோட கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து ஊற வைக்கணும். இந்த ஊற வச்ச வெந்தயத்தையும் வெங்காயத்தையும் நல்லா வளர்த்தணும். வளர்த்துனதுக்கப்புறம் அதை பொடியாக்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையில் ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்க சூடு குறையும். அடிக்கடி உடல் சூடு பிரச்சனையால் அவதிப்படுறவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். குறிப்பு மூன்று, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் சூட்டால் பாதத்தில் எரிச்சல் ஏற்படும். இந்த பாதத்தில் எரிச்சல் ஏற்படுறவங்க ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி விளக்கண்ணியை பாதத்தில் தடவிட்டு வெது வெதுப்பான நீரில் கால் முழுவதும் நலையிற மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் வரையும் வச்சுருக்கணும். இப்படி செஞ்சுட்டு வர்றது மூலிமா பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தால் ஏற்படுற உள்ளங்கால் எரிச்சல் வந்து சீக்கிரமாகவே குணமாகும். குறிப்பு நான்கு, பாலும் தேனும் பார்த்திங்கன்னா உடலோட சூட்டை வந்து குறைக்கும். தினசரி பாலில் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம தேனை கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு குறையும். சுத்தமான தேனை வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கி குடிப்பது ரொம்பவே நல்லது. குறிப்பு ஐந்து, உடல் சூட்டினால் அவதிப்படுறவங்க பசலைக்கீரை, வெள்ளரிக்காய், காலிஃப்ளவர், தயிர் போன்ற உணவுகளை அடிக்கடி சேர்த்துட்டு சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நாட்டு வெங்காயத்தை நல்லா நெய்யில் வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் உடல் சூடு வந்து சீக்கிரமாகவே குறையும். இன்றைக்கி பார்த்த இந்த 5 குறிப்பில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி உடல் சூட்டை வந்து குறைக்கலாம். ஜுரம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை காரணமாக திடீர்னு உடல் சூடு அதிகமானால் மருத்துவரை அணுகுவது மிக முக்கியம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.